வணக்கம். என் பெயர் ஆஸ்டினி. அடையாளம் எட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறளும் திருக்குறளுடைய கருத்தும் சொல்ல முன்வந்துள்ளேன். குமணன் நீட்டி ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் இருந்தான். அவன் பள்ளிக்கு போற வழியில முறுக்கு விற்கும் தாத்தாவுடன் பழக்கமா. முறுக்கு விற்கும் தாத்தாவோட கஷ்டத்தினால காலை உணவு உண்பதில்லைன்னு குமணனுக்கு தெரிய வந்தது. குமணன் அவங்க அம்மா கட்டி கொடுக்குற நட்பகல் உணவு தாத்தாண்ட கொடுத்துட்டு பள்ளியில கொடுக்குற சத்து நாவ வாங்கி சாப்பிட்டேன். அன்னைக்கு பள்ளிக்கு விடுமுறை, என்ன பண்றதுன்னு தாத்தாக்கு தெரியாம தாத்தா அம்மான்ல போய் தாத்தாவோட நிலைமையை சொல்லி தாத்தாக்கு சாப்பாடு கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னானா. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தாத்தாக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தாங்களாம். உன்னோட விருப்பப்படியா தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னாங்க. அவனும் ரொம்ப சந்தோஷமா போய் தாத்தாண்ட வந்து சாப்பாடு கொடுத்து தாத்தாவையும் கூட்டிட்டு வந்தானா. தாத்தா வந்து குமணனுடைய அன்பு செயல பாராட்டினாராம். அவங்க அம்மா அப்பாவும் குமணனுடைய அன்பு செயல பாராட்டினார்களாம். அம்மா அப்பா தாத்தா குமணன் இவங்க நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதையோட நீதி வந்து குமணனை போல அன்புடையவர்கள் தம் உடலாலும் பொருளாலும் மற்றவர்களுக்கு உதவுவார்கள். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்று